திருவிழாவை திருப்பாடலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டாள் நாச்சியார் அருளிய இந்த அற்புத தெய்வ தமிழை செவியினால் கேட்டு என்னுடைய குரல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நாங்கள் வேண்டும் பறை நீ தர வேண்டும் கண்ணா என்று கேட்பதாக அமைந்த 29வது பாசுரம். இந்த திருப்பாவை திருப்பாசுரத்திலே 28 பாடல்கள் என்பார்கள். 29, 30வது பாடல்கள் இந்த இரண்டு பாடலும் அதாவது எப்படி சொல்லுவதாக என்று கேட்டால் சாற்று பாசுரங்கள், போற்றி பாடுதல். இந்த போற்றி பாடுதலாக இருக்கக்கூடியது இந்த 29, 30வது பாடல்கள் சாற்று பாடல்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்கின்றது. இன்று 29வது பாடல் நாங்கள் வேண்டும் பறை பாடல். சிற்றஞ்சிறு காலே சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்கேலாய் பெற்றும் பெற்றோமே துண்ணும் குலத்தினில் நீ பிறந்து குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோ உனக்கேயாம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் என்பதாக இந்த திருப்பாசுரமானது அமைந்திருக்கின்றது. இந்த இடத்திலே ஆண்டாள் நாச்சியார் பாடுகிற போது சிற்றஞ்சிறுகாலே என்று இந்த வார்த்தையை முதலிலே பதிவு செய்கிறார். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்று முதல் பாடல்களிலே ஆரம்பத்திலே சொல்லுகிறார். சொல்லிக்கொண்டு நாங்கள் விடியற்காலையிலேயே எழுந்து விட்டோம், எல்லா பெண்களையும் எழுப்பி வரிசையாக உன்னை காண வருகின்ற போது விடிந்தே விடுகிறது. அப்படி இந்த சிற்றஞ்சிறுகாலே விடியற்காலை நேரத்தில் எழுந்து இந்த பாவை நோன்பு நுட்பதற்காக எம்பெருமானுடைய திருக்கோயிலை சென்று அடைகின்ற போது பொழுது உடர்ந்து விடியற்காலையே வந்து விடுகிறது. வந்து உன்னை சேவித்து பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேலாய் வந்து உன்னுடைய தாமரை மலர் மேலே இருக்கக்கூடிய அந்த தாமரை மலர் மேல் இருக்கக்கூடியவனுடைய திருப்பாதங்களை தொட்டு வணங்கி நாங்கள் கேட்கும் பொருள்கேலாய் நாங்கள் எதை கேட்க போகிறோம், எங்களுடைய இந்த திருப்பாவை நோம்பினுடைய பறையாக இருக்கக்கூடிய இந்த பறையைத்தான் கேட்க போகிறோம். பெற்றம்மை துண்ணும் குலத்தினில் பிறந்து நீ எங்களுடைய ஆயர் குலத்தில் இந்த பசுக்களை பராமரித்து மாடுகளை எல்லாம் மேய்க்கிறவனாக பிறந்திருக்கிறேன். நீ அந்த மாடுகளையே மேய்ச்சி பழகினதுனால எங்களையும் நீ உன்னத மாடுகளை போலவே கருதி எங்களுக்கு உன்னுடைய வேலைகளை எல்லாம் சொல்லி எங்ககிட்ட வேலையை வாங்குற. குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. இந்த அரக்கர்கள் எல்லாம் உன்னை கொல்ல வரக்கூடிய அரக்கர்கள்னால எங்களுக்கும் அப்பப்போ பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. அதையெல்லாம் நாங்கள் உன்னை இருக்கிறையே எங்களை காப்பாற்றிக்குவேங்கிறதுனால அதையெல்லாம் நாங்கள் பயந்துக்கவே இல்லை. ஏன்னா எல்லார்த்தையும் பார்த்துக்கிறதுக்கு கண்ணா நீ எங்கள் கூடவே இருக்க. இற்றைப்பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. இது எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் பறை கொடுக்கக்கூடியது நீதான் கோவிந்தா. அது எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ பகவான், எனக்கு எப்படி நீ அந்த வரத்தை கொடுத்தே தீர்வே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உறுதியாக நாங்கள் வேண்டுகிற பறை இது என்று உனக்கு தெரியும், அந்த பறையை கொடு என்று கேட்பதாக அமைகிறது. இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு
உற்றோமே யாவோம். இந்த கோபியர்கள் மாதிரி நாங்கள் என்றைக்கும் இந்த ஆயர் குலத்தில் பிறந்திருக்கக்கூடிய நாங்கள் இந்த இறைவனோடு ஒன்றியவர்களாக உன்னோடே நாங்கள் இருப்போம். எங்கள் குலத்திலே நீ பிறந்து விட்டாய், பிறந்ததினாலோ என்னவோ நீ எங்களுள் ஒருவனாகவும் வளர்ந்து விட்டாய். வளர்ந்ததினாலே எங்களுடைய பிறவி, எங்கள் பாட்டனார் முப்பாட்டனார் இனி வரக்கூடிய ஏழு பிறவிகள் முன்னாடி இருக்கக்கூடிய பிறவிகள் எல்லாத்துக்கும் உனக்கும் எங்களுக்கு தொடர்பு இருக்குது. தொடர்பு இல்லாமல் இல்லை, இல்லாமல் நீ எங்கள் கூட பிறந்திருக்க மாட்டாய். உனக்கே யாமாட் செய்வோம், நீ என்ன வேலை செய்கிறையோ அந்த வேலைகளை எல்லாம் நாங்கள் செய்வோம், வேற எந்த இதையும் செய்ய மாட்டோம். திருக்கோயிலில் அழகிடுதல், பெருக்கி கூட்டி சாணமிடுதல், திருக்கோயில் வழிபாடு, அந்த பஞ்சசாமரங்களை வீசுதல் போன்றதெல்லாம் மேலோகத்தில் நித்திய சூரிகள் தினமும் செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேவை தொண்டு. அந்த சேவை தொண்டை எப்பேற்பட்ட பெரியவர்களாக இருந்தாலும் அதை செய்வதனாலே மிகுந்த புண்ணியம் அவங்க வாழ்க்கையில் சேரும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆண்டாள் பதிவு செய்கிறார். மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோரெம் பாவாய். கண்ணனுக்கு ஆமது காமம், எங்களுக்கு அப்பப்போ இந்த உலகியல் ஆசைகள் மேலே மோகம் வந்துடுது. என்னதான் இருந்தாலும் கண்ணா கோவிந்தா கேசவானுனை வழிபட்டாலும் அப்பப்போ எங்களுக்கு வீட்டு ஞாபகம், மனம் வேற காமங்களில் மனம் போய்விடுது. அதையெல்லாம் மாற்றி உன்மீதே பக்தியும் இறை அன்பும் கருணையும் இருக்கணும். அதுக்கு நீதான் கண்ணா எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய விதமாக இந்த பாசுரம் அமைகின்றது. 30வது பாசுரம், அடுத்த பாசுரம். அந்த அடுத்த பாசுரத்தில் முழுமையாக திருப்பாவையானது சங்கத்தமிழ் பாமாலை என்று சொல்லக்கூடிய இந்த சங்கத்தமிழ் பாமாலை நிறைவடைகின்றது. இந்த 29வது திருப்பாசுரம் இவ்வாறாக அமைகின்றது. தொடர்ந்து சித்தாமிர்தம் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தந்திருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இனி வரக்கூடிய காலங்களிலும் புதிய செய்திகளுடைய வீடியோக்கள் வெளிவரும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அந்த பட்டனிலே கீழே சப்ஸ்கிரைப் என்று சிவப்பு நிறத்தில் சதுரமாக ஒன்றிருக்கின்றது. அதை தொட்டால் மணி என்ற ஒரு வடிவம் வரும். அதில் ஆல் என்று இருக்கக்கூடியதை கிளிக் செய்தால் தொடர்ந்து நான் போடக்கூடிய புதிய வீடியோக்களை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.